பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்தை செய்து என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இஸ்லாமிய ஷரியத் முஸ்லிம்களினுடைய சமூக வாழ்வாதார கட்டமைப்பில் மஸ்ஜித் என்ற ஒரு விடயத்திற்கு மிக முக்கியமான ஒரு பங்கை கொடுக்கிறது. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, முஸ்லிம்களினுடைய உயிரும் உடலும் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் மஸ்ஜிதை ஷரியத் வைத்து பார்க்கிறது. அவர்கள் எந்த ஒரு இடத்தில் நான்கு பேர் ஒன்றாக கூடினாலும் அந்த இடத்திலே கண்டிப்பாக ஒரு மஸ்ஜிதை அவர்கள் நிர்வகிக்க வேண்டும், ஒரு மஸ்ஜிதை ஏற்படுத்த வேண்டும். ஒரு மனிதனுடைய தனி அமலாக இருந்தாலும் சரி, கூட்டு செயல்பாடுகளாக இருந்தாலும் இரண்டும் மஸ்ஜிதிலே நடைபெற வேண்டும் என இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. எனவேதான் ஷரியத் எங்கெல்லாம் கால் தடம் பதித்ததாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோமோ அந்த இடங்கள் அனைத்திலும் மஸ்ஜிதை முதன்மைப்படுத்துகிறது. மஸ்ஜிதிற்காக வேண்டி தனி ஒரு பிரயத்தனம் செய்து அந்த இடத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறது. அந்த மஸ்ஜித் எப்படி இருக்க வேண்டும், அந்த மஸ்ஜிதை எப்படி நடத்த வேண்டும், அந்த மஸ்ஜிதில் என்னென்ன செய்ய வேண்டும், இவைகளையும் அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையிலே மிக தெளிவாக சொல்லுகிறான். மஸ்ஜிதை ஆளக்கூடியவர்கள், மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் தனியாக ஒரு ஆயத்தை சொல்லுகின்றான். இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். மஸ்ஜிதை பரிபாலனம் செய்யக்கூடியவர்களுடைய முதல் லட்சணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஈமான், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அவனது தூதரின் மீது ஈமான் கொண்டிருக்க வேண்டும், மலக்குமார்களின் மீது ஈமான் கொண்டிருக்க வேண்டும், மறுமை நாளின் மீது ஈமான் கொண்டிருக்க வேண்டும், சொர்க்கம் நரகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். ஈமான் என்பது இவர்களுடைய அடிப்படை கடமை. அந்த அடிப்படை கடமையிலே அவர்கள் கொஞ்சம் கூட தங்களுடைய ஈமானை விட்டுவிடக்கூடாது என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் வலியுறுத்துகிறான். ஈமான் என்பது நம்பிக்கை சார்ந்த கடமை. நம்பிக்கையான கடமைகளுக்கு அடுத்து அவனுடைய உடலால் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே வெளியே கொண்டு வரக்கூடிய மிக பெரும் கடமைகளான அகாம ஸலாத் வ ஆத்து ஸக்கா, தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்த வேண்டும், ஸக்காத்தை மிக நல்ல முறையில் சரியாக அவர்கள் கொடுத்து வர வேண்டும். இந்த நான்கு திட்டங்களுக்கு உள்ளே மஸ்ஜிதை ஆள்பவர்கள், மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற எல்லா கடப்பாடுகளும் உள்ளே வந்து விடுகிறது. ஈமான் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஈமானுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும், ஏகத்துவத்தை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏகத்துவத்திலிருந்து அவர்கள் கொஞ்சம் கூட தங்களுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளாத மிகவும் கண்டிப்பானவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் பணி செய்யும் பொழுது அவர்களுடைய வாழ்விலே தொழுகையை நிலைநிறுத்துபவர்களாகவும் ஜகாத்தை கொடுப்பவர்களாகவும் அதற்கு பிறகு அவர்களுடைய கடமைகளை சரிவர செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளை. சாதாரண ஒன்றல்ல. இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ், இன்னமா என்ற ஒரு சொற்பிரயோகத்தை இங்கு குர்ஆன் பயன்படுத்துகிறது. இப்படித்தான் இருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக இருக்கக்கூடியவர்கள் மஸ்ஜிதனுடைய பரிபாலனத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல. அவர்கள் மஸ்ஜிதை நிர்வகிக்க கூடாது என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அதற்கு கடைசியாக ஒன்றை மிக அழகாக அல்லாஹ் சொல்லுகிறான், இவைகள் எல்லாம் இருந்தும் அல்லாஹுவை என்று வேறு யாருக்கும் அவர்கள் பயப்படாதவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அத்தனைக்கும் சேர்த்து நாம் இப்படி பொருள் வைத்துவிடக் கூடாது. அப்படி என்றால் ஆணவம் இருக்க வேண்டும், திமிர் இருக்க வேண்டும், அதிகாரம் இருக்க வேண்டும். இல்லை, ஒலம் யக்ஷ இல்லல்லாஹ் என்று சொல்லுவது இங்கு எதற்காக வேண்டி என்றால், இது ஒரு பொது சொத்து, இது ஒரு பொது நிர்வாகம்.
இவர் அப்படி செய்தார், அவர் இப்படி செய்தார், இவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இதற்கெல்லாம் வளைந்து கொடுக்காமல் அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களை நெறிமுறைப்படுத்துவதிலும் நடைமுறைப்படுத்துவதிலும் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அவர்கள் நேரொழி பெற்றவர்களாக மாறலாம். மஸ்ஜிதை ஆள்பவர்களுக்கு இப்படி என்றால் மஸ்ஜிதினுடைய நிர்மாணம் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், மஸ்ஜிதினுடைய அஸ்திவாரம் எப்படி போடப்பட வேண்டும் தெரியுமா? மஸ்ஜித் என்பது இறையச்சத்தின் மீது எழுப்பப்பட வேண்டும். அந்த பள்ளியில் என்னை துளை விட மாட்டேங்கிறான், அதனால நான் வேற ஒரு பள்ளி கட்டுவேன். இதற்கு பேர் இறையச்சம் அல்ல, இறையச்சத்தின் மீது மஸ்ஜிதுகள் எழுப்பப்பட வேண்டும். அவங்களுக்கு ஒரு பள்ளி இருக்குது, எங்களுக்கு இன்னொரு பள்ளி வேணும், இதற்கு பெயர் இறையச்சம் அல்ல, இதற்கு பெயர் பிரிவினைவாதம், இதற்கு பெயர் இனவாதம், இதற்கு பெயர் குழுச்சண்டை. குழுச்சண்டைகளால் நீங்கள் ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டு அதற்கு மஸ்ஜித் என்று பெயர் வைப்பீர்கள், ஆனால் அதற்கு அல்லாஹ் தான் முதல் எதிரி. காரணம் அல்லாஹ் சொல்லுகின்றான், மஸ்ஜித் எப்படி இருக்க வேண்டும்? ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸல தக்வா, இறையச்சத்தின் மீது எழுப்பப்பட்டதாக மஸ்ஜித் இருக்க வேண்டும். குழுச்சண்டைகளுக்காக வேண்டி எழுப்பப்பட்ட மஸ்ஜிதுகள், இனச்சண்டைகளுக்காக வேண்டி எழுப்பப்பட்ட மஸ்ஜிதுகள், வேறு வேறு நோக்கத்திற்காக வேண்டி எழுப்பப்பட்ட மஸ்ஜிதுகள் எல்லாம் மஸ்ஜிதுகள் இல்லை என்பதாக அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான். அந்த மஸ்ஜிதுகள் எல்லாம் சண்டைகளை உருவாக்குவதற்காக வேண்டி எழுப்பப்பட்டவைகள், சண்டைகளை உருவாக்குவதற்காக. இன்றைக்கு இந்த சமூகம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது? இந்த சமூகத்திலே நாம் பார்க்கின்றோம், தந்தை ஒரு மஸ்ஜிதிற்கு சென்றால் பையன் அந்த மஸ்ஜிதுக்கு போக மாட்டான், அவன் வேற ஒரு மஸ்ஜிதுக்கு போவான். ஏன் இந்த மஸ்ஜிதுக்கு போற அப்படின்னு இவன்ட கேட்டா இவன் சொல்லுவான், அந்த இமாம் ஷிர்க் வைக்கிற, அதனால அவருக்கு பின்னால் நான் தொழ மாட்டேன். என்னப்பா ஷிர்க் வைக்கிறாரு? நான் பார்த்தேன், அவர் அந்த வீட்டில் போய் பாத்தியாவதுனா ஷிர்கா, பாத்தியாவது ஷிர்கா இல்ல, அவர் அதை செய்யறாரு இதை செய்யறாரு, அதனால இவருக்கு பின்னாடி நான் தொழ முடியாது அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? இந்த சமூகத்தை பிளவுபடுத்துவதற்காக வேண்டி இங்கு வந்தவர்கள், கிலாபத்தை பிளவுபடுத்தியவர்கள் என்று இந்த சமூகத்தை பிளவுபடுத்திக் கொண்டிருக்கின்றனர். இவர்கள் தான் கிலாபத்தை பிளவுபடுத்தியவர்கள், இவர்கள் தான் இஸ்லாத்தினுடைய அச்சாணியை முறித்தவர்கள். அவர்கள் இன்று இந்த சமூகத்தையும் பிளவுபடுத்துகின்றார்கள். சின்ன சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டா, ஏன்பா பள்ளிவாசல் இருக்குத, உங்க மஹல்லாவினுடைய பள்ளிவாசல் ஆச்ச, அந்த பள்ளிவாசல போய் தொழாம இங்க போய் தொழுற, அந்த இமாம் அவர் சிர்க்கு வைக்கிறார். சிர்க்கு, சிர்க்குன்னா எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? இவர்களுடைய அகராதியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முஸ்லிம்களில், இந்திய முஸ்லிம்கள் அந்த பக்கம் வைப்போம், ஏன்னா தமிழ்நாட்டில் தானே இப்போ இதில் அதிகமாக இருக்குது. தமிழக முஸ்லிம்களில் ஏறத்தாழ 95.8% பேர், 96% பேர் முஸ்லிம் இணை வைக்கக்கூடியவர்கள். என்ன கலாச்சாரத்தை இந்த சமூகத்தில் நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள்? இப்படியெல்லாம் செய்து நீங்கள் மஸ்ஜிதுகளை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் திட்டமிட்டால் அல்லாஹ் வேறொரு திட்டமிட்டு விடுவான். கவனம் தேவை. முதலாவது நாம் பார்த்தோம் மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கின்றோம் மஸ்ஜித் எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும். மூன்றாவது மஸ்ஜிதில் என்ன செய்ய வேண்டும், மஸ்ஜிதில் என்ன செய்யணும். மஸ்ஜிதில் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் செய்யணும், அன்னல் மசாஜித் இல்லா, மஸ்ஜிதுகள் அல்லாஹுவிற்குரியவை, எனக்குரியதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால தான் இஸ்லாமிய சட்டம் என்னவென்றால் மஸ்ஜிதுகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவர் வர முடியாது, இவர் வர முடியாது என்பதாக இருக்கும் வகையில் மஸ்ஜிதை அமைக்கக்கூடாது. எல்லோரும் வரும் வகையில் தான் மஸ்ஜிதை அமைக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் இந்த உலகத்தில் எந்த மார்க்கமும் கற்றுத்தராத வக்ஃபுடைய சட்டத்தை இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது. வக்ஃபு செய்யப்பட வேண்டும். எல்லா ஒரு வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இதுதான் மஸ்ஜித், இதில் எல்லாரும் வாங்க, மஸ்ஜித் என்பது வக்ஃபு செய்யப்பட வேண்டும். யாரும் அங்கு வருவதற்கு தங்களுடைய உள்ளத்திலே கவலை கொள்ளக்கூடாது, குறுகுறுப்பு அவருடைய உள்ளத்தில் வரக்கூடாது. மஸ்ஜித்
இது அல்லாஹ்விற்குரியது, நான் வர வேண்டும். மஸ்ஜிதுகள் அல்லாஹ்விற்குரியவை. அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அங்கு ஏகத்துவம் தான் போதிக்கப்பட வேண்டும், அல்லாஹுவை அன்றி வேறு யாரையும் நீங்கள் அங்கே அழைக்க கூடாது. ரொம்ப கட்டாயம் தௌஹீத், ஏகத்துவத்தினுடைய விஷயத்தில் ஷரியத்தை ரொம்ப கண்கொண்டு பார்க்கும். சிந்தனையாளர்கள் சொல்லுகின்றார்கள், மக்காவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ள வைக்கின்றான் அல்லாஹ். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை மதீனாவிலே ஆக்குகின்றான். நபி அவர்களுடைய உடல் போர்த்தப்பட்டு கிடக்கின்றது. அந்த நேரத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தை ஏற்படுகிறது. சிலர் சொல்லுகின்றார்கள், நபி அவர்களை எங்கு அடக்கலாம்? சிலர் சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனத்து பூமியான ஜன்னத்துல் பகீவில் அடக்க வேண்டும். சஹாபாக்களில் இன்னொரு பிரிவு, அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபாவிற்கு பக்கத்திலே மகாமு இப்ராஹிமிற்கு கீழே அடக்க வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜத், அவர்களுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த தொடர்பு, அவர்கள் பிறந்த மண் மக்கா, அங்கே அடக்க வேண்டும். 450 கிலோமீட்டர் நகர். சாதாரணமாக ஒரு ஜனாதாவை எடுத்து வர வேண்டும் என்றால் கூட எத்தனை நாள் ஆகும்? அன்றைக்கு வாகன வசதிகள் பெரிதாக கிடையாது. சஹாபாக்களே இந்த கருத்து மிகைத்து நிற்கின்றது. அப்போதுதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே நுழைந்து சொல்கின்றார்கள், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொல்லி இருக்கின்றார்கள், நபி எங்கு இறப்பாரோ அங்கேயே அடக்கப்படுவார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இப்போதுதான் எனக்கும் ஞாபகம் வருகிறது, என்னிடத்திலும் சொன்னார்கள். அல்லாஹ் தௌஹீதை பாதுகாப்பதற்காக காபாவிலிருந்து 450 கிலோமீட்டர் தள்ளி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலாவை வச்சார். இது போன்ற அவர்கள் அதையும் ஏதாவது வணக்கத்திற்குரிய ஸ்தலமாக ஆக்கிவிடக் கூடாது. காபாவிற்கு அருகிலேயே அவர்களுடைய கபரும் அமைந்திருக்குமானால் எவ்வளவு பெரிய இடையூறு வந்திருக்கும். ஒவ்வொன்றையும் இஸ்லாம் மிக கவனமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பின் பொழுது கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொன்னார்கள், நபி அவர்களுடைய இறப்பை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பின் துக்கம் தாங்காமல் அதே நேரத்திலே உனைஸ் என்ற ஒரு சஹாபி இறந்தே போய்விட்டார், மூத்தாயிட்டார், மாரடைப்பு வந்து விட்டது அவருக்கு. சில சஹாபாக்கள் ஊமையாகி விட்டார்கள், சில சஹாபாக்களுக்கு காது கேட்கவில்லை, சில சஹாபாக்களால் எழுந்து நடக்க முடியவில்லை. எல்லோரை விடவும் பாசம் வைத்திருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து வந்து சொன்னார்கள், அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருப்பவர்கள் அறியட்டும், அல்லாஹ் உயிரோடு இருக்கின்றான், நபியை வணங்கிக் கொண்டிருப்பவர்கள் அறியட்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுலகிலிருந்து பிரிந்து விட்டார்கள். அல்லாஹ்விற்கும் நபிக்கும் மத்தியிலே மிகப்பெரிய இடைவெளியை, வணங்குவதற்கு தகுதியானவன் யார் என்ற இடைவெளியை கொண்டு வந்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக சொன்னது. எனவேதான் இங்கே சொல்லுகின்றான், அல்லாஹுவினுடைய மஸ்ஜிதில் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அழைக்கப்படக்கூடாது. ஒரு மஸ்ஜித் எப்படி கட்டப்பட வேண்டும், ஒரு மஸ்ஜித் எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும், ஒரு மஸ்ஜிதில் என்ன நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி இருக்கின்றான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றடைவதற்கு முன்னால் 4 நாட்கள் குபா என்ற இடத்திலே தங்கியிருந்தார்கள். வெறும் 4 நாட்கள் தான் தங்கி இருக்கின்றார்கள். அந்த இடத்திலே தன்னுடைய கையாலேயே முதல் மஸ்ஜிதை அமைக்கின்றார்கள். நபி அவர்களுடைய கரங்களால் எழுப்பப்பட்ட முதல் மஸ்ஜித் குபாவினுடைய. எங்காவது ஒரு இடத்தில் போருக்காக வேண்டி போய் நின்றால் கூட அந்த இடத்திலே ஒரு மஸ்ஜிதை கட்டுவார்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய படைக்கு கட்டளையிட்டிருந்தார்கள், நீங்கள் எங்காவது படை இறக்குவதாக இருந்தால் அந்த இடத்திலே மஸ்ஜிதை கட்டுங்கள். மஸ்ஜிதிற்கு இஸ்லாத்திலே மிகப்பெரிய இடம் இருக்கின்றது. ஒரு சுபசோபனமான செய்தியை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அலா உக்பிருக்கும் பிமா யம்ஹுல்லாஹு பிஹில் கதாயா வயர்ஃபவு பிஹித் தரஜாத்,
பாவங்களை அழித்து நன்மைகளை தரக்கூடிய ஒன்றை உங்களுக்கு சொல்லவா, உங்களுடைய தரம் மேலும் 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 கூடிக்கொண்டே இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு செயலை சொல்லவா என்பதாக நபி அவர்கள் கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இஸ்பாஹுல் வுதூஇ இந்தல் மக்காரி, ரொம்ப கஷ்டமா இருக்குது, குளிரா இருக்குது, தண்ணீரை தொட முடியவில்லை, அப்படி உள்ள நேரத்திலும் கூட, உங்களுடைய மன விருப்பம் இல்லாதிருக்கும் நேரத்திலும் கூட வுதுவை பரிபூரணமாக செய்வது, வுதுவை பரிபூரணமாக செய்வது, வகஸ்ரத்துல் ஹுத்தா இலல் மசாஜி, அதிகமான அடிகள் எடுத்து வைத்து நீங்கள் மஸ்ஜிதுக்கு செல்வது, மஸ்ஜித் கொஞ்சம் தூரமா இருக்கு, மஸ்ஜித் பக்கத்துல இல்ல, இங்க இருந்து அங்க போகணும். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பாவங்களை அழித்து நன்மைகளை தரும் செயலில் ஒன்று நீங்கள் அதிக எட்டுக்கள் வைத்து மஸ்ஜிதிற்கு செல்வது. அடுத்தும் மஸ்ஜிதை சம்பந்தப்படுத்திய சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகை நேரம் எப்பொழுது வரும், ஜும்மா முடிஞ்சிருச்சு அடுத்த அசர் எப்போ வரும், இப்படி நீங்கள் நினைப்பது இருக்கின்றதே, இதுவும் உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை அழித்து நன்மைகளை தரும். நபி அவர்கள் சுப செய்தியாக சொன்னவைகளில் மிகுதமானவைகள் மஸ்ஜிதை வைத்தே இருக்கிறது. இன்னொரு செய்தியை சொன்னார்கள், உங்களில் யாராவது ஒருவரை மஸ்ஜிதிற்கு அடிக்கடி வந்து செல்வதை நீங்கள் பார்த்தால் அவருடைய ஈமானுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள், அல்லாஹ் நாளை மறுமையிலே அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். ஒரு கருப்பின பெண்மணி, வயதான பெண்மணி ஒருவர் இருந்தார், அவருடைய பெயர் உம்மு மஹ்ஜன். அவருடைய வேலை என்னவென்றால் மஸ்ஜித் நபவியை பெருக்கி சுத்தப்படுத்தி ஒரு வக்த தொழுகைக்கு பிறகு அந்த மஸ்ஜிதை சுத்தமாக வைத்து விட்டு மூலையில் போய் உட்கார்ந்து கொள்வார். ஃபஜ்ர் தொழுது முடிச்ச உடனே நபி அவர்கள் அந்த பெண்மணியை நலம் விசாரித்து விட்டு தான் மஸ்ஜிதை விட்டு வெளியே போவார். ஒரு நாள் திரும்பி அவர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாக்குறாங்க, அங்க அவர் இல்ல, அவரை காணும், அவர் வேற எந்த வேலையும் செய்ய மாட்டார். மஸ்ஜிதை எப்போதும் சுத்தமாக வைத்திருப்பது அவருடைய வளமை, அவரை காணவில்லை என்று சஹாபாக்கள் இடத்திலே கேட்கின்றார்கள், உம்மு மஹ்ஜன் எங்க, காணும் ஆள. சஹாபாக்கள் சொன்னார்கள், யார சூழல்லாம், நேற்று இரவு நடுநிசி பொழுது ஜாம வேளையில அவர் மரணித்து விட்டார், உங்களை எழுப்புவதற்கு சிரமமாக இருக்கும் என்ற காரணத்தினால் நாங்கள் கொண்டு போய் அவரை அடக்கி விட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் எல்லாம் சிவந்து விட்டது. என்னுடைய நபித்தோழர்கள் யாராவது இறந்தால் என்னிடத்திலே நீங்கள் செய்தி சொல்ல மாட்டீர்களா, நீங்களே கொண்டு போய் அடக்கிடுவீங்களா, இப்படி இனிமேல் செய்யாதீங்க. எங்கே அவரை அடக்கினீர்கள், ஜன்னத்துல் பக்கீவில எனக்கு அந்த இடத்தை காண்பியுங்கள் என்று சொன்னார்கள். அந்த இடத்தை நபி அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த இடத்திற்கு சென்று அவர்கள் தனியாக ஜனாசா தொழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக ஜனாசா தொழுதுட்டு துவா செஞ்சாங்க, செஞ்சுட்டு சொன்னாங்க, இப்பொழுது அவர் மஸ்ஜிதை பெருக்கிக் கொண்டிருந்த காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். முஸ்லிம்களினுடைய ஊனிலும் உணர்விலும் கலந்தது மஸ்ஜித். எனவேதான் மஸ்ஜிதுகளை நாங்கள் இழந்து விடாமல் பத்திரமாக பாதுகாத்து வருகிறோம். ஒன்றுமல்ல, நீங்கள் நினைக்கலாம் அது ஒரு கட்டிடம் தானே, தூக்கி இடித்து விட்டு போகலாம் என்று இல்லை. மஸ்ஜித் எப்படிப்பட்டது என்றால் அந்த இடத்தில் ஒரு தடவை சஜ்தா செய்யப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு அந்த இடத்தை வேறு எதற்கும் உபயோகிக்க கூடாது, மீண்டும் அந்த இடம் சஜ்தாவிற்குத்தான் உபயோகிக்கப்பட வேண்டும். சிலர் நினைக்கின்றார்கள், இல்லை இது ஒரு பெரிய விஷயமா என்ன, பாபரி மஸ்ஜிதை பற்றி இவ்வளவு தூக்கி தூக்கி பேசுகின்றார்களே, வருட பாத்தியா நடத்தி கொண்டிருக்கின்றார்களே என்று இல்லை. நீங்கள் உங்களுடைய சந்ததிக்கு மஸ்ஜிதினுடைய சிறப்புகளையும் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டதனுடைய வரலாறுகளையும் அதனால் நடத்தப்பட்ட கொடுமைகளையும் கொண்டு சேர்த்து கொண்டே இருங்கள், மூளை மழுங்கிவிடும். சில கோழைகள் சொல்லலாம், ஏன் இப்படி நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று இல்லை. அது ஒரு மஸ்ஜித் இடிக்கப்பட்ட சமாச்சாரம் அல்ல, முஸ்லிம்களினுடைய இதயத்தின் மீது குத்தப்பட்ட ஈட்டி அது. அதை நாங்கள் எங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொண்டே இருப்போம். அது சாதாரண மஸ்ஜிதும் அல்ல, இந்த நாட்டினுடைய அரசாட்சியின் மீது எழுப்பப்பட்ட ஒரு மஸ்ஜித் அது. உஸ்பெகிஸ்தானில் இருந்து ஒருவர் வருகின்றார், அவருடைய பெயர் ஜஹீருத்தீன் பாபர்.
அங்கிருந்த ஒரு ஆட்சியாளர், அவர் ஃபர்சானா என்ற மாகாணத்தினுடைய ஆட்சியாளர், இந்தியாவில் இருந்த இந்து அரசர் தான் அவரை அழைக்கின்றார், இப்ராஹிம் லோடியை தோற்கடிக்க வேண்டும், நீங்கள் வாருங்கள். பானிப்பட்டு யுத்தம் நடக்கின்றது 1527 ஆம் ஆண்டு. பானிப்பட்டு யுத்தம் நடக்கின்றது, பானிப்பட்டில் வைத்து இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்படுகிறார். ஜஹீருத்தீன் பாபர் வெற்றி பெறுகிறார். இன்றைக்கும் பானிப்பட்டில் யுத்தம் நடந்த களம் இன்றும் இருக்கிறது. அது மத்திய அரசின் மூலமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட இடம், ஆனால் அது மிகப்பெரும் மைதானம். தான் வெற்றி பெற்றதற்காக வேண்டி பாபர் அங்கு ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறார். இவர் மூலமாகத்தான் இந்தியாவிலே முகலாய பரம்பரை ஆட்சிக்கு வருகிறது. முகலாயர்களுடைய ஆட்சி, அது முஸ்லிம்களுடைய ஆட்சியா இல்லையா என்பது வேறு. எல்லோரும் எல்லா இடங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்சியை கைப்பற்றுவதை போன்று அந்த நேரத்திலே பாபர் வந்து ஆட்சியை கைப்பற்றுகின்றார். பானிப்பட்டில் ஒரு மஸ்ஜித் கட்டுகிறார். அதான் ஜஹீருத்தீன் பாபர் கட்டின மஸ்ஜித், அது பாபர் மஸ்ஜித். இன்னும் அந்த மஸ்ஜித் இருக்கிறது, ஆனால் அந்த மஸ்ஜிதில் தொழுகை கிடையாது, எதுவும் கிடையாது. பானிப்பட்டிலே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள் கோயில்களாகவும் குருத்வாரக்களாகவும் மாற்றப்பட்டதை போன்று அந்த மஸ்ஜிதும் தொல்லியல் துறையின் மூலமாக எதுவும் நடக்காதவாறு பூட்டி பாதுகாக்கப்படுகிறது. பாதுகாப்பில் அது சிதிலமடைந்து அங்கு இடிந்து விழுந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சமயம் ஏற்கனவே இடிக்கப்பட்ட பாபரி மஸ்ஜித் எப்படி இருக்கும் என்ற ஒரு மாதிரியை இந்த மஸ்ஜிதை வைத்து பார்த்துக் கொள்ளலாம். இரண்டாவது, அயோத்தியாவில் உள்ள மஸ்ஜித், இதை பாபர் கட்டவில்லை, இதற்கு அடித்தளமிட்டவர் இப்ராஹிம் லோடி. பாபருக்கு இப்படி ஒரு இடத்தில் இங்கு மஸ்ஜித் இருக்கின்றது என்ற செய்தி தெரியவுமே பாபருடைய தளபதியாகிய மீர்பாகி தான் அந்த மஸ்ஜிதை எழுப்புகின்றார். இதுவெல்லாம் நடந்தது 1500 சொச்சங்களிலே. மிக பிரம்மாண்டமான மஸ்ஜித். நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு மஸ்ஜித் அதை சுற்றி 2.5 ஏக்கர் நிலம். பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்ணை உறுத்தி கொண்டே இருக்கிறது. மஸ்ஜிதும் மிக பிரம்மாண்டமான மஸ்ஜித். பிரிட்டிஷாரினுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்ற விஷ விதையை தூவுவதற்காக வேண்டி அவன் கையில் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான ஒன்று இந்த பாபரி மஸ்ஜிதை வைத்து நாம் இந்த விஷ விதையை தூவலாம். முதன் முதலாக அவன் என்ன செய்கின்றான், பாபர் மஸ்ஜித் இருந்த அந்த வளாகத்திற்கு அருகிலேயே அதனுடைய சுவரை ஒட்டி இன்னொரு கோயிலை உற்பத்தி செய்கின்றான். எல்லோரும் இந்த இடத்திலே வந்து ஹனுமர் பிறந்ததாக நீங்கள் சொல்லுங்க, ராமர் பிறந்ததாக சொல்லுங்கள் என்று பல்வேறு விதமான செய்திகளை அவர்களுக்கு முன் அவர்களுடைய மூளையிலே திணிக்கின்றான். இது ஒரு நீண்ட வரலாறு. 1800களிலே இது சூடுபிடிக்கின்றது. பிறகு 1949 ஆம் ஆண்டு டிசம்பர் 23 ஆம் தேதி ஒரு சிலர் சமூக விரோதிகள், எல்லோரும் மஸ்ஜிதில் இஷாவை தொழுதுவிட்டு வெளியே போயிருக்கக்கூடிய நேரம், இரவு நேரத்திலே வந்து ராமர், லட்சுமணன், சீதை 3 பேருடைய சிலையையும் மெம்பரின் மீது வைக்கின்றார்கள். காலையில் சுபுஹ் தொழுவதற்காக வேண்டி முஸ்லிம்கள் பள்ளியை திறக்கும் பொழுது அதிர்ச்சி காத்திருக்கின்றது, அங்கே சிலைகள் இருக்கிறது. அந்த நேரத்திலே ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், செய்தி தெரிந்த உடனேயே எப்படி டி நகர்ல திடீர் பிள்ளையார் முளைக்கும் பொழுது அந்த நேரத்தில் செய்தி தெரிந்திருந்த அந்த தமிழக முதல்வர் அதை உடனே தூக்கி போட்டிருந்த இடத்தை சுத்தம் பண்ணி செய்தாரோ அதே போன்றல்லவா நேரு செய்திருக்க வேண்டும், செய்யவில்லை. முஸ்லிம்கள் அதற்காக வேண்டி வழக்கு தொடுக்கின்றார்கள். வழக்கு தொடுப்பதற்கு முன்னமே அங்கிருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் உடனடியாக தடை உத்தரவை அமலுக்கு கொண்டு வருகின்றார். சுயம்புவாக இங்கு சிலை தோன்றியிருப்பதால் தானாகவே சிலை வந்துச்சான், தானாகவே இந்த 3 சிலைகளும் இங்கு வந்திருப்பதால் இதுதான் ராம ஜென்ம பூமி, ராம பிறந்த இடம், எனவே இனிமேல் இங்கு தொழுகை நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. பிறகு பல்வேறு விதமான வழக்குகள்,
ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வழக்கு அதை சொல்லிக் கொண்டிருந்தால் நேரம் நீண்டு கொண்டே இருக்கும். 1949 ஆரம்பித்த இந்த விஷயத்திற்கு சன்னி வக்ஃப் வாரியம் எப்ப வழக்கு தொடுக்குது தெரியுமா? 1961 ரொம்ப உஷாரானது. வக்ஃப் வக்ஃப் போர்டு இருக்குதா, ரொம்ப உஷாரானது. அது மாதிரி ஒரு சுத்தமான ஒரு நிறுவனத்தை நீங்கள் இந்தியாவில் வேற எங்கும் பார்க்க முடியாது. 1949 ஒரு நடந்த நிகழ்விற்கு 1961 தான் இது போய் வழக்கு தொடுக்கின்றது சன்னி வக்ஃப் வாரியம். அதற்கிடையில் இரண்டு அமைப்புகள் இந்த மஸ்ஜித் இது எங்களுக்குரியது என்று ஏற்கனவே வழக்கு தொடுத்து விட்டார்கள். இந்த வழக்கு ஒவ்வொரு படியாக தாண்டி வந்து கொண்டே இருக்கின்றது. 1986 கே எம் பாண்டே மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கிறார். அலகாபாத் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தீர்ப்பு சொல்லுகின்றார், இனி இங்கே தொழுகை நடைபெறாது, அதனுடைய கதவுகளை நீங்கள் திறந்து விடுங்கள், அங்கே இனிமேல் பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும். எதன் அடிப்படையில் தீர்ப்பு கூறினீர்கள்? நான் எதன் அடிப்படையில் தீர்ப்பு கூறினேன் தெரியுமா? தன்னுடைய சுய சரிதையில் கே எம் பாண்டே எழுதுகிறார், இந்த மஸ்ஜிதனுடைய தீர்ப்பை எழுதுவதற்காக வேண்டி நான் என்னுடைய பேனாவை பிடித்து அமர்ந்திருந்த நேரத்தில் நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அறைக்கு எதிரிலே ஒரு கும்பதின் மீது இருந்த கொடிமரத்தில் ஒரு கருங்குரங்கு ஒன்று உட்கார்ந்திருந்தது. அந்த கருங்குரங்கிற்கு எப்படி இந்த தீர்ப்பு வரும் என்று சுற்றிலும் மக்கள் இருந்து கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அதற்கு தீனி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது எதையும் வாங்கவில்லை, உட்கார்ந்து முறைத்து பார்த்து கொண்டே இருந்தது. சோகமாக இருந்தது. 4:40 நான் தீர்ப்பு சொன்னேன், பூஜைக்காக வேண்டி நீங்கள் திறந்து விட வேண்டும் என்று தீர்ப்பு சொன்ன உடனே என்னை காவலர்கள் பாதுகாத்து என்னுடைய அறைக்கு கொண்டு வந்தார்கள். என்னுடைய அறையில் வந்து பார்க்கின்றேன், அந்த கருங்குரங்கு என்னுடைய அறைக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தது. எனவே நான் சாதாரண தீர்ப்பை வழங்கவில்லை, தெய்வாதீனமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றேன், தெய்வீக தீர்ப்பு. இந்த பயல்கள் எல்லாம் தீர்ப்பு இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டு மனசாட்சி, கருங்குரங்கு தீர்ப்பு. ஜே எம் பாண்டே தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகின்றார் இதை. அத்தோடு முஸ்லிம்களுக்கு இருந்த கொஞ்ச நம்பிக்கையும் போய்விட்டது. அதற்கு பிறகு அங்கே இருந்த ஒரு நீதிபதி தேவகி நந்தன் நீதிபதி அவர், அவரிடத்திலே அந்த வழக்கு வரவில்லை. ஆனால் எப்படியாவது இந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும், இந்த மஸ்ஜிதை இடிக்க வேண்டும் என்பதிலே தீவிரமான நேசம் கொண்டிருந்தவர் தேவகி நந்தன் தன்னுடைய ஓய்விற்கு பிறகு, தான் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு வழக்கு அதே இலாகாபாத் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கின்றார். அந்த வழக்கு இந்த இடத்தை நீங்கள் ராமஜென்ம பூமியாக அறிவிக்க வேண்டும் என்பது. அவர் எப்படி அறிவிக்கின்றார் தெரியுமா? தன்னை எப்படி வழக்கிலே சேர்க்கின்றார் தெரியுமா? இது ராமன் தொடர்ந்த வழக்கு. இந்திய நீதிமன்றங்கள் எப்படியெல்லாம் நீதியை ரொம்ப கவனமாக பாதுகாத்து இந்த உம்மத்திற்கு தருகிறது பாருங்கள், சமூகத்திற்கு. இது ராமன் தொடர்கின்ற வழக்கு. ராமன் தெய்வமாக இருப்பதால் நேரடியாக வர முடியாது, எனவே ராமன் சார்பாக நான் வந்திருக்கிறேன். யாரு இவரு? இவர் உயர் நீதிமன்ற நீதிபதி. இது எல்லாம் சேர்ந்ததற்கு பிறகு தான் கடைசியாக கொஞ்ச நாள், ஒரு 10 வருடத்திற்கு முன்னால ஒரு அற்புதமான தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்கல்ல, சன்னி வக்ஃப் வாரியத்துக்கு கொஞ்சம், நிர்மோகி அரோராவுக்கு கொஞ்சம், ராம ஜென்ம பூமிக்கு கொஞ்சம், ராம ஜென்ம பூமி ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது அதுக்கு கொஞ்சம், குரங்கு கையில அப்பம் கிடைச்ச மாதிரி மூனை யார் 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 விட்டு தேங்காவையோ யாருக்காக வேண்டியோ கொடுப்பது என்று சொல்லுவார்களே, அதே போல யாருடைய இடத்தையோ எடுத்து பிச்சு பிச்சு கொடுக்குறது. இது இன்னமும் நீருபூர்த்த நெருப்பாக கணன்று கொண்டிருக்கிறது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இவர்கள் ஏதோ இடித்து விட்டார்கள், அதற்கு பிறகு வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது, உச்ச நீதிமன்றத்திலே நமக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என்று.
வரலாற்று ஆசிரியர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள். இடிப்பதற்கு முன்னால் பிரதமராக இருந்த நரசிம்மராவிடத்திலே எப்படி இடிக்கப் போகின்றோம் என்று முழு விவரமும் கூறப்பட்டு விட்டது. உள்துறை அமைச்சருக்கும் இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பது தெரியும். கர சேவை என்பது அங்கே பூஜை புனஸ்காரங்கள் மட்டும் செய்வதல்ல என்பதாக தெளிவாக அந்த அரசிடத்திலே சொல்லப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் 1949 இருந்து நேரு எந்த தவறை செய்து கொண்டு வந்தாரோ பரம்பரை பரம்பரையாக அதே தவற்றை செய்து கொண்டு வந்து ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தங்களுடைய இன்னுயிரை துளைப்பதற்கும் இந்த நாட்டிலே படுபாதகமான கொலைகள் நடப்பதற்கும் இதுவரையிலும் ஏறத்தாழ 90,000 கோடி ரூபாய் அளவுள்ள முஸ்லிம்களின் சொத்து நாசமாக்கப்படுவதற்கும் காரணமாக இருந்தது என்பதை மறவாதீர்கள். எங்களை சொல்லக்கூடாது என்று நீங்கள் சொல்ல முடியாது. இதை உங்களுக்கு மட்டுமல்ல நீங்கள் அடுத்த சந்ததிக்கும் சொல்ல வேண்டும். இதை இது ஒரு பக்கம் இருக்கின்றது. நாம் இதற்காக வேண்டி செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பாபரி மஸ்ஜிதை பற்றிய மீளெழுச்சி பயணத்தை துவங்க வேண்டும். மஸ்ஜித் இருந்த இடத்தில் கோயில் இருந்தது அப்படிங்கிறது உண்மையா? எல்லாமே புனைவுதான், எல்லாமே கற்பனை தான். ஏனென்றால் நிறைய இந்து பெருமக்களும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், உண்மையிலேயே ராமர் அந்த இடத்தில் தான் பிறந்தார், அவர் எப்ப பிறந்தார், என்ன ஏது அப்படிங்கிறது தனி செய்தி. அந்த இடத்தில் தான் பிறந்தார், அந்த இடத்தில் இருந்து கோயிலை இடித்து விட்டுத்தான் பாபர் அந்த இடத்திலே பள்ளியை கட்டினார் என்று பெரும்பாலான இந்து மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய கடமை பல்வேறு கருத்தரங்கங்களின் மூலமாக, மீடியாக்களின் மூலமாக இல்லை, உண்மையிலேயே அந்த இடத்திலே கோயில் இருந்திருந்தால் நாங்கள் உளமான அந்த இடத்தை உங்களுக்கு தந்து விடுகிறோம். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த இடத்தில் எந்த கோயில் இருந்ததற்கான தொல்லியல் ஆய்வு எதுவுமே கிடையாது. அகழ்வாராய்ச்சியிலும் அந்த இடத்திலே கோயில் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. எனவே நம்முடைய சகோதர மக்களிடத்திலே நாம் சொல்ல வேண்டும், எந்த கோயிலையும் இடித்துவிட்டு பள்ளியை கட்டுவது எங்களுடைய பண்பாடும் அல்ல. அப்படி ஒன்று கட்டப்பட்டது என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் உங்களால் தரவும் முடியாது. நாங்கள் இறுதி நாள் வரை இதிலே உறுதியாக இருப்போம். நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். முஸ்லிம்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அக்கிரமமாக எங்கள் மீது இந்த பொய் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, முஸ்லிம்களுடைய மனசாட்சியையும் தட்டி எழுப்ப வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்த இந்த ஒரு மாபெரும் சதி செயல் இது போன்று இன்னும் அரங்கேறுவதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கின்றது. அதனாலதான் யூபியில போன தேர்தலில் நின்ன ஒரு எம்பி, வேட்பாளராக நிற்கக்கூடிய ஒரு சாமியார் பகிரங்கமாக பேசுகிறார், பிஜேபிக்கு யார் ஓட்டு போடவில்லையோ அவர்களையும் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடியவர்களையும் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? பிஜேபிக்கு ஓட்டு போட்டவன் ராம்சாதா, ராமருக்கு பிறந்தவன், பிஜேபிக்கு ஓட்டு போட்டவன் ஹராம்சாதா, அவன் ஹராத்தில் பிறந்தவன். வேறு யாராவது பேசியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? பாபரி மஸ்ஜிதை இடித்தவர்கள், அதன் மூலமாக கலவரங்களுக்கு வித்திட்டவர்கள், அந்த கலவரத்தை முன்னின்று நடத்தியவர்கள், அந்த கலவரத்திலே 1,000 மக்களை, முஸ்லிம்களை கொன்றவர்கள், பொது சொத்துக்களை அழித்தவர்கள், இவர்களில் ஒருவருக்கு கூட தண்டனை கிடையாது. எல்லோரும் வெளியில் இருக்கின்றார்கள். ஆனால் முஸ்லிம்களில் அவர்களுடைய சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் சிறையிலே வாடுகின்றார்கள். இந்த நாட்டிலே நீதியை நாம் எங்கு சென்று கேட்பது? எனவே நீதிக்கான நெடும் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த மஸ்ஜிதை பற்றிய விழிப்புணர்வுகள் இந்த சமுதாயத்திற்கு சென்று கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு சந்ததி அல்ல, இரு சந்ததி அல்ல. மீண்டும் அந்த இடத்திலே மஸ்ஜித் அரசால் முறைப்படி நீதிக்கு உட்பட்டு கட்டப்படும் முறை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஆக்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.